கடந்த வாரம் பாகிஸ்தானில் இடம்பெற்ற ஒரு வன்முறை சம்பவம் இலங்கையை மாத்திரமல்ல முழு உலகத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இலங்கையைச் சேர்ந்த பிரியாந்த குமார் என்பவர் பாகிஸ்தானில் இடம்பெற்ற அந்த வன்முறை சம்பவத்தினால் கொலை செய்யப்பட்டிருந்தார். முதலில் பிரியாந்த குமார் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கின்றோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எங்களுடைய பிரார்த்தனையும் அணைத்துக் கொள்கின்றோம். இந்த வன்முறை சம்பவம் ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு அடிப்படைவாதத்தின் அடிப்படையில் இடம்பெற்ற ஒரு துன்பியல்கரமான சம்பவமாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிப்பதோடு மனித குலம் மீது எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இழக்கச் செய்கின்றது என்ற ஒரு விடயத்தை தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த வார மக்கள் குரல் நிகழ்ச்சியில் இந்த சம்பவம் பற்றி நாங்கள் பார்க்கலாம். மக்கள் குரல், மக்களால் மக்களுக்காக. பதினோரு வருடங்களாக பாகிஸ்தானில் ஒரு தொழிற்சாலையில் கடமை புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு இலங்கையர், ஒரு அந்நிய நாட்டைச் சேர்ந்தவர். அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், அந்த நாட்டினுடைய நம்பிக்கை, அந்த நாட்டினுடைய அனுஷ்டானங்கள் இவையெல்லாம் அறிந்து 11 வருடங்களாக கடமை புரிகின்றார். ஆகவே அவருக்கு அந்த விடயங்கள் மிக லாபகமாக கையாளக்கூடிய அனுபவம் இருக்கும். ஒரு மேலாளராக கடமை புரிகின்றார். ஒரே ஒரு விடயம், ஒரு அவருக்கு தெரிய புரியாத பாசையில் எழுதப்பட்டிருந்த ஒரு காகிதத்தை கிழித்ததன் காரணமாக அவர் மத நிந்தனையில், அவர்களுடைய நம்பிக்கையில் நிந்தனையில் ஈடுபட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டில் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்து மிக கொடூரமான முறையில் ஒரு கொலையை செய்கின்றார்கள். ஆக எந்த ஒரு மதமும், எந்த ஒரு கலாச்சாரமும், எந்த ஒரு மக்களும் இவ்வாறான ஒரு கொலை செய்வதற்கு, இவ்வாறாக அடித்து துன்புறுத்துவதற்கு அறிவுறுத்தப்படவில்லை. அவ்வாறு யாராவது அறிவுறுத்தி இருந்தார்களாக இருந்தால், அவ்வாறு ஏதாவது வழிகாட்டப்பட்டவுமாக இருந்தால், நிச்சயமாக அதனுடைய ஒரு மதமாகவும் ஒரு கலாச்சாரமாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போல் இந்த மக்கள் குரல் நிகழ்ச்சியில் இந்த சம்பவம் பற்றிய விடயத்தை விரிவாக நாங்கள் பேச தயாரில்லை. காரணம், இந்த சம்பவம் பற்றிய விடயங்கள் நிறைவே செய்தி ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பேசப்போகின்ற இந்த மக்கள் குரல் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், இவ்வாறான வக்கிரமான எண்ணம், இவ்வாறான ஒரு வக்கிரமான செயற்பாடை தூண்டுகின்ற ஒரு மனதை எவ்வாறு மக்கள் உள்வாங்கிக் கொள்கின்றார்கள், எவ்வாறு இவ்வாறானவர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். இந்த பிரியாந்த குமார என்ற இந்த சம்பவம் இவ்வாறு ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டதினால் பலரது மக்களின் கவனத்தை ஈர்த்து உலக நாடுகள் கவனத்தை ஈர்த்து இதற்குரிய நடவடிக்கைகள் உடனே எடுக்கப்பட்டு, அதுபோல பாகிஸ்தான் பிரதமரை நாங்கள் பாராட்ட வேண்டும். 300-க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பிரதான சூத்திரதாரிகள் 24 மணித்தியாலங்களுக்குள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே யாராக இருந்தாலும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றாராகவே அதற்கு எங்களுடைய பாராட்டை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள், இது ஒரு சம்பவம் மாத்திரமே வெளியே வந்திருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் இவ்வாறான சம்பவங்கள், இவ்வாறான மதத்தின் பெயரால், பிரதேசத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் வன்முறைகளும் இவ்வாறான கொலைகளும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் உலக நாடுகளுக்கு செல்ல தேவையில்லை. இலங்கையிலே பல இடங்களில் காலாகாலமாக தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள், இனவாதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் ஒரு புதிய விடயமாக பார்க்க ஒரு அவசியம் இல்லை. இந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றது, இந்த வழியை நாங்கள் உணர்ந்தவர்கள். ஆகவே இது பற்றி பேசுவதற்கு மிகவும் மிகவும் உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கின்ற போது ஒரு சம்பவத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னராக யூகே லண்டன் நகரில் ஒரு சிறுவன் பாடசாலைக்கு துப்பாக்கி கொண்டு சென்று, ஒரு 14 வயது சிறுவன் பாடசாலைக்கு துப்பாக்கி ஒன்றை கொண்டு சென்று சக மாணவர்கள் ஒரு சிலரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கிறார். இந்த சிறுவன் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுவதற்கு முன்னர் இந்த பாடசாலை நிர்வாகம் அவர்களது அந்த சிறுவனுடைய பெற்றோரை அழைத்து, இந்த சிறுவனுடைய செயற்பாட்டில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிகின்றது, அவர் வன்முறை சார்ந்த கேம்களை விளையாடுகின்றார், அது சார்ந்த விடயங்களுக்கு அவர் அதிக ஆர்வம் செலுத்துகின்றார், அவருடைய உரையாடல்கள், நடை உடை, பாவனையில் மாற்றம் தெரிகின்றது என்று பெற்றோருக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். பெற்றோர்கள் அதனை உள்வாங்கிக் கொண்டு, பெற்றோர்கள் அந்த விடயத்தை கேட்டுக்கொண்டு வந்த பிள்ளைக்கு அறிவுரை சொல்லியிருக்கின்றார். நீ தவறு செய்தால் பரவாயில்ல, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி, மற்றவங்களுக்கு பிடிபடாத மாதிரி நீ செய், இந்த மாதிரியான விஷயங்கள் நீ செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரிய வர்ற மாதிரி நீ உன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளக்கூடாதுன்ற ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த அறிவுரை நடந்த ஒரு சில வாரங்களின் பின்னர் அந்த சம்பவம், அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இப்போது அந்த பெற்றோருக்கு 10 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிள்ளையை சரியாக வழிநடத்த தவறிய அந்த குற்றச்சாட்டுக்காக
பத்து வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த சிறுவருக்கு சிறுவருடைய நடவடிக்கை பற்றி தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பெற்றோர்கள் அதனை சரியாக கவனத்தில் எடுத்து அந்த பிள்ளையை சரியாக கவனித்து சரியான ஆலோசனை வழங்கியிருந்தால் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றார். இது ஒரு உதாரணமாக சொல்லப்படுகின்ற விஷயம். அதே போல கடந்த வாரம் ஒரு செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள், இந்த வருடம் மாத்திரம் 1400 பேர் அமெரிக்காவில் இவ்வாறான துப்பாக்கி சூட்டு வன்முறைகள் காரணமாக, இவ்வாறான பொது இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு வன்முறைகள் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரதேசவாதம், மதவாதம், சாதிய ரீதியிலான இந்த வாதங்கள் எங்கே இருந்து முளைக்கின்றது என்று பார்த்தால், நிச்சயமாக எங்கள் வீடுகளில் இருந்த இந்த சம்பவங்களுக்கான ஆரம்ப புள்ளி இடப்படுகின்றது. நாங்கள் எத்தனை பேர் வீடுகள் இது சம்பந்தமாக பேசியிருப்போம், இந்த மொழி சம்பந்தமாக, மதம் சம்பந்தமாக, எங்களுடைய பிரதேசம் சம்பந்தமாக, அந்த எங்களுடைய ஆள் மனதில் இருக்கின்ற அழுக்குகளை நாங்கள் எத்தனை சந்தர்ப்பங்களில் பிள்ளைகளுக்கு முன்னால் பேசியிருப்போம். ஆகவே இந்த சம்பவங்களின் ஆரம்ப புள்ளி நாங்கள் அரசாங்கங்களை அல்லது இயக்கங்களை அல்லது மத பெரியவர்களை நாங்கள் குற்றம் சாட்டுவதற்கு முன்னராக எங்கள் வீடுகளிலிருந்து நாங்கள் இதற்கான முடிவை காணுவதற்கான ஒரு ஆரம்பத்தை மேற்கொள்ள வேண்டும். எங்களோட பிரதேசங்களில், தமிழ் பேசும் பிரதேசங்களில், குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்களில் இந்த சாதிய ரீதியிலான பேச்சுக்கள் இன்னமும் எந்த அளவில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. கட்டாயமாக இதனை அனுபவித்தவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கட்டாயமாக இது இன்னமும் இருக்கின்றது. ஆகவே இந்த மத ரீதியிலான விஷயங்களை பார்க்கையில் வந்து நாங்கள் பாகிஸ்தான் எடுத்தாலும் சரி, இப்போ நாங்கள் இம்ரான்கானை பாராட்டுறோம், ஆனால் இம்ரான்கான் தன்னுடைய தேர்தல் பிரசாரங்களுக்காக கையில் எடுத்த ஆயுதங்களில் இந்த அடிப்படைவாதமும் உண்டு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படைவாதம், இனவாதம், மொழி ரீதியிலான விடயத்தை குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்த ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ஆட்சி இருக்கின்றது. அதே போல் இந்தியாவை எடுத்தாலும் கூட, இந்தியாவில் தற்போது இருக்கின்ற அதிகாரம் என்பது ஒரு அடிப்படைவாதத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட அதிகாரமாக இருக்கின்றது. ஆகவே அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக யார் இந்த விடயத்தை கையில் எடுத்தாலும் அதன் முடிவு மிக ஒரு பாரதூரமான வன்முறையோடு தொடர்புபட்டதாகவே இருக்கப்போகிறது. ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் கைவிட வேண்டும். குறிப்பாக இந்த மக்களோடு பழகுகின்ற போது ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பலருக்கு இந்த அடிப்படைவாத மத சிந்தனை, அப்படி இல்லாட்டி அடிப்படைவாத சாதிய ரீதியிலான, மொழி ரீதியிலான அடிப்படையான அவ்வாறான ஒரு அடிப்படைவாதம் இல்லை. ஆனால் ஒரு சிலருடைய தூண்டுதல் காரணமாக, ஒரு சிலருடைய வழிகாட்டுதல் காரணமாக, ஒரு சிலருடைய பேச்சுக்கள் காரணமாக, போதனைகள் காரணமாக அந்த சிந்தனை மக்கள் மத்தியில் தூண்டப்படுகின்றது. இதுதான் உண்மையான விஷயம். உண்மையில் அந்த பாகிஸ்தானில் அந்த தொழிற்சாலையில் வன்முறையில் ஈடுபட்ட அந்த ஆயிரக்கணக்கான அந்த ஊழியர்கள் அனைவருமே அடிப்படைவாதிகள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை. அவர்களுக்கு அவ்வாறான சிந்தனை பூத்தப்பட்டிருக்கின்றது, அவர்கள் மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுதான் தவறான விஷயம். அவ்வாறு பதிவு செய்வது, பதிவு செய்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தால் சில மதத்தலைவர்கள், சில அரசியல்வாதிகள், சில சமூக தலைவர்கள், இவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக, சுயலாபத்துக்காக இவ்வாறான விடயத்தை சமூகத்தில் பதிவு செய்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப தீவிர இனவாதம் பேசுகின்ற, ரொம்ப தீவிர தேசியவாதம் பேசுகின்றவர்களுடைய 10 வருடத்துக்கு முன்னரான அவர்களுடைய அரசியல் பேச்சுக்களை எடுத்து பாருங்கள். 10 வருடத்துக்கு முன்னராக அவர்களுடைய அரசியல் செயற்பாடுகளை எடுத்து பாருங்கள். ஒரு 20 வருடத்துக்கு முன்னராக அவர்கள் யாராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நிச்சயமாக காலத்துக்கு ஏற்ற விதத்தில் இந்த சமூக சிந்தனையை மாற்றுவதற்காக, தங்களுடைய சுயலாப விடயங்களுக்காக இவ்வாறான ஒரு விஷ பிரசாரத்தை மக்கள் மத்தியில் விதைப்பவர்களாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் உலகத்துக்கு மேலே குற்றம் சாட்டுறது, ஏனைய சமூகங்கள் மேலே குற்றம் சாட்டுறது, ஊர் மேலே குற்றம் சாட்டுறது, இந்த விடயங்களெல்லாம் நாங்கள் பிறகு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல எங்களை வீடுகளில் இதை பற்றி நாங்கள் எப்படி பேசுகிறோம், எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு தமிழ் சகோதரனோடு, ஒரு தமிழ் மாணவனோடு, ஒரு முஸ்லீம் சகோதரன், முஸ்லீம் மாணவன், முஸ்லீம் நண்பர்கள் பழகுவது எப்படி, முஸ்லீம் வீடுகளில் பேசணும், ஒரு இஸ்லாமிய நண்பர்களோடு, இஸ்லாமிய உறவுகளோடு எப்படி உறவாட வேண்டும், அவர்களுடைய கலாச்சாரத்தை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் வீடுகளில் பேசணும். அதுபோல் சிங்கள சகோதரர்களோடு நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ்கிறது. எத்தனை வீடுகளில் எங்களுடைய மாற்று மதத்தினரை நாங்கள் சில நேரங்களில் கூடாமல் பேசியிருப்போம், எங்களுடைய பெருமையை உயர்த்தி பேசுகிற அதே நேரம் அவர்களை தாழ்த்தி எத்தனை வீடுகளில் நாங்கள் பேசியிருப்போம். நாங்கள் 100% சுத்தமானவர்களா? ஆகவே இந்த விமர்சனங்களை மற்றவங்களுக்கு மேலே முன்வைக்கிறதுக்கு முதல்ல எங்கள் வீடுகளிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் இந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்தை. காரணம், இந்த மாதிரியாக ஒரு குறுகிய சிந்தனையிலே நாங்கள் தொடர்ந்து இருந்தோம்னா நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மக்கள் குரலில் கூட நாங்கள் பேசுகிறதுக்கு நிறைய பொருளாதார பிரச்சனை இருக்குது. எதிர்காலத்தில் எங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை காணப்படுகின்றது. அதே மாதிரி கலாச்சார ரீதியிலான மதுபாவனை, போதைப்பொருள் பாவனை, இப்படியான விஷயங்கள் இருக்குது. கல்வியில் மிகப்பெரும் பின்னடைவை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நாங்கள் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். ஆக பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் கூட இன்னமும் நாங்கள் இந்த
சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, பிரதேசவாதம், இந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். காரணம், இந்த விஷயங்கள்லேருந்து எங்களால் விடுபட முடியலை. இந்த விஷயங்கள்லேருந்து விடுபடாத வரைக்கும் ஏனைய விஷயங்கள் பற்றி நாங்கள் பேசுகிறதும் குறைவாக இருக்கும், ஏனைய விஷயங்களை நோக்கி எங்களுடைய கவனம் செலுத்தப்படுறதும் குறைவாக இருக்கும். நாங்கள் இப்படியே இருப்போம். அதனால் தயவுசெய்து இந்த குறுகிய சிந்தனையிலிருந்து நாங்கள் வெளியில் வருவோம். அது எந்த சமூகமாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், நாங்கள் இப்போ பேசுகிற தமிழ் மொழியாகவே தமிழ் பேசும் மக்கள் முதல்ல உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களோட வீடுகள்லேருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்த சமத்துவம் அப்படின்றதும், எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்கப்பட வேண்டும் அப்படின்றதும் எங்களோட வீடுகளில் எங்களோட பிள்ளைகளுக்கு முதல்ல நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதிலிருந்து இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். காரணம், இந்த வன்முறையாளர்களும் இந்த வெடிகுண்டு வைத்து தகர்த்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்பவர்களும், துப்பாக்கி எடுத்து சுட்டு இனியவர்கள் கொள்பவர்களும் சிறு குழந்தைகளாக எங்கள் வீடுகளிலிருந்து மழலைகளாக வளர்ந்து அதன் பின்னராக இவ்வாறான தீவிரத்தையும் அடிப்படைவாதத்தையும் பின்பற்றுகின்றவர்களாக மாறுகின்றார்கள். ஆகவே நாங்கள் வீடுகளிலிருந்து மாற்றத்தை ஆரம்பிப்போம். அதற்கான ஒரு புள்ளியாக இந்த மக்கள் குரல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு அந்த கருத்தை பதிவு செய்கின்றோம். மற்றொரு மக்கள் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.